ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ படம் ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ண வந்து அமர் கௌஷிக். இது வந்து ஒரு காமெடி ட்ராமா ஹொரர் படம். டியூரேஷன் வந்து 128 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 30th August 2018. ஸோ பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா, ஸ்ரீதா கபூர் வந்து மிஸ்ட்ரியஸ் உமனாகவும், ராஜ்குமார் ராவ் வந்து விக்கியாகவும், பங்கஜ் ராஜ் திருப்பதி வந்து ருத்ராவாகவும், அப்ஷராக் தீகுருணா வந்து பிட்டு அதாவது விக்கியோட ஃப்ரெண்டாகவும், அபிஷேக் மஞ்சர்ஜி வந்து ஜான் அதாவது விக்கியும் பிட்டு இந்த ஃப்ரெண்டாகவும், ஃப்ளோரா சைனி வந்து ஸ்ரீயா நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி காமெடி ஹொரர் படம். ஸோ படக்கதையை பார்த்தோம்னா, பழைய காலத்தில் பாப்புலரான ஒரு கதை, அதாவது ஒரு பெண் கோஸ்ட் வந்து அங்கே அந்த கிராமத்தில் இருக்க அவங்களே எல்லாம் கடத்தி கொண்டு போகிற மாதிரியும், அவங்களோட க்ளோன்ஸை விட்டுட்டு போகிற மாதிரியும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எடுத்திருக்காங்க. அதாவது இந்த கதை நடக்கும் சந்தை இந்த இடத்துல இருக்கிற ரெசிடென்ஸ்லான், அங்கே தான் வந்து அந்த கோபமான ஆத்மா இருக்கும், அம்பன் ஆத்மா, அதுக்கு பேர் ஸ்ரீ. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் துர்கா ஃபெஸ்டிவல் டைம் நாலு நாளும் வந்து தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து எல்லா வீட்டு வாசல்லையும் ஓ ஸ்ரீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி ஹிந்தியில் அதுவும் பெட்டர் இந்த புளோட்டை வச்சு தான் எழுதுவாங்க. அதோடய எல்லா ஆண்களுக்கும் ஒரு அட்வைஸ் நடக்கும், 10 மணிக்கு பிறகு தனியாக வழியே தெரிய வேண்டாம், கூட்டமாக போகணும், எல்லாட்டு பண் துணியால் போகணும்னு சொல்லி. இதுக்கிடையில் விக்கி வந்து அங்கே ஒரு பாப்புலரான லேடி டெய்லர், அதோட வந்து இந்த ஸ்ரீ விஷயத்தை நம்ப மாட்டார். ஆனால் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்டையும் ஒரு மிஸ்டீரியஸான உமன் அதான் எங்களோட ஸ்ரீதா கபூரை வந்து மீட் பண்ணுவாங்க. அதோட கடைசியாக அவரை மீட் பண்ண டைம் வந்து அவள் வந்து தனக்கு ஒரு லெஹங்கா தைச்சு தர சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ரொம்ப சஸ்பிஷியான விஷயங்கள், அதாவது பூனையிட முடி, பள்ளியிட வால், பிராண்டி, இறைச்சி அப்படின்னு கணக்கு விஷயம் சொல்லுவாங்க. அதோட எல்லாம் வந்து ஒரு பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக இருக்கும். இதனாலே வந்து பிட்டுக்காக மேலே சந்தேகம் பெறுபவர் ஸ்ரீயாக இருக்குமாண்டு. இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஜன்னா வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் விக்கிக்கு அந்த லேடி மேலே இன்னும் சந்தேகம் கூடும். ஏண்டா அவங்க கூட இருக்கையே திடீர் திடீர்னு அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பயத்தில் என்ன செய்யறேன்னு தெரியாமல் லைப்ரரியன் ருத்ரா பையோட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஸ்ரீயை பற்றி நல்லா தெரியும். ஸோ படம் நம்பிச்ச கதை அவங்க ஸ்ரீயை எப்படி நிப்பாட்டுறாங்க, அதோட அவங்களோட ஃப்ரெண்ட் ஜனாவையும் மெட்டாக்களையும் வந்து காப்பாற்றுறாங்களே இல்லையா, அதோட யார் அந்த மிஸ்ட்ரி உமன், அவாக்கும் ஸ்ரீக்கும் என்ன சம்மந்தம் என்று தான் படம் நம்பிச்ச கதை. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் வந்து நல்ல ஹொரர் படம், நிறைய காமெடி சீன்ஸும் இருக்குது. ஸோ ஓவரால் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு ஹொரர் காமெடி படம் தான், நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ படிச்சிருந்தால் மறக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனலில் மெட்டப்பட்ட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.